இனிமேல் உங்க அக்கௌண்ட்ல இருக்க யூசிய உங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்டுக்கும் உங்க ஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ல இருக்க யூசிய உங்க அக்கௌண்ட்டுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் சோ ஹே ஹலோ ஃபேன்ஸ் வெல்கம் டு டேஸ் ஆன் கேம் அவங்க டைஸ் நீ இன்னைக்கு வீடியோ நான் பார்க்க போறோம் பாத்தீங்க அப்படினா பிஜிஎம்ல சிறப்பான தரமான சம்பவங்கள் எல்லாம் வந்திருக்கு முக்கியமா சீசன் ரெஃப்ரஷ் ஆயிருக்கு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொருத்தர் தர யூசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அத பத்தி தான் இனி வீடியோ நம்ம பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறோம் மறக்காம டைஸ் நம்ம கேம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லெட்ஸ் பிகின் கைஸ் முதல் சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா காலங்காலத்தால எந்திரிச்ச உடனே நமக்கு வந்து டியர் வந்து ரீசெட் பண்ணி கொடுத்துருக்கான் புது சீசன் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குதே நம்ம வந்து ஏசு வரைக்கும் போனோம் சோளோல டையரே போகலை ஆனா இது போயிருக்குது என்னமோ ஒன்று ஆஹ் இதாங்க புது டியர் வார்டு பாத்துக்கோங்க இதெல்லாம் சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லை எப்பயும் போல வழக்கம் போல எல்லாத்தையும் கொடுத்துருப்பான் நீங்க முக்கிய முக்கிய ரேங்க் போஸ்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வகை பொருட்கள் வந்து தருவாங்க எங்க அந்த அறிவகை பொருட்கள் ஆஹ் தான் காண்கூட போனீங்கன்னா தான் கொஞ்சம் ஒர்த்தாக கிடைக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி தான் கிடைக்கும் அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் எங்கே ஓகே கை சீசன் பாயிண்ட்டு கொடுத்து வாங்குகிற ரிவார்டு கைஸ் இதை முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் பண்ணுறாங்க அது இது ஒன்று ஏஜ் கரன்சி சில்வர் ஃப்ராக் மட்டும் கிடைக்கும் ஒர்த்தான ஒரு விஷயம் முக்கியமாக வாங்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிளானோட ஷாப்பு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும் சீசன் சீசன் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணி விடுவாங்க இல்லை எங்கேது இதிலேயும் உங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்டு வந்து கிடைக்கும் இதில் நான் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் கோர் இப்போ ரீசண்டாக ஆட் பண்ணியிருந்தாங்க அது ரெண்டு வாங்குவேன் அதுக்கடுத்து ஏஜ் கரன்சி அதுக்கடுத்து நம்ம கரிடப்பா கரிடப்பா பெட்டு இப்போ ரீசெண்டாக நிறையா கொடுக்குறாங்க அதை எடுக்கிறக்காக கரிடப்பா அடுக்கடுத்து கன்று ஒரு சிலது கேஸ் எனக்கு கன்னு கிடச்சிச்சுன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்காக பெயிண்ட் டப்பா வாங்குவேன் பாப்புலாரிட்டி ஒன்று வாங்குவேன் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க இது சீசன் சீசன் ரெஃப்ரெஷ் ஆகும் இது ஒர்த்தான ஐட்டங்கள் இதெல்லாம் மறக்காமல் வாங்கி வச்சுக்கொள்ளுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் போனஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிருக்கும் அறுபது யூசிக்கான வவுச்சர் வந்து கொடுத்துருப்பான் இதை நீங்கள் ராயல் பாஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அறுபது யூசி பை பண்ணிங்கன்னா கிடைக்கும் அதுக்கு அடுத்து ஒரு அவுட்ஃபிட்டு அப்புறம் எம்கே ஃபோர்டீன் ஸ்கின் வந்து கொடுத்துருக்கிறான் நல்லா தான் இருக்குது வேணும்னா வாங்கிக்கங்க இல்லை சும்மா இருங்க அடுத்ததான் கலெக்ஷன் ரிவார்டில் சீசன் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிருக்கு இது சீசன் சீசன் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும் போன தடவை கொடுத்த மாதிரியே பல ரிவார்டுகள் இந்த வட்டமும் கலெக்ஷன் ரிவார்டில் இருக்குது போன சீசனில் என்ன கான்செப்ட் இருந்துச்சோ அதே கான்செப்ட் தான் இந்த சீசனில் என்னென்ன ரிவார்ட்ஸ் நீங்கள் புதுசு புதுசாக எடுக்கிறீங்களோ அதுக்கு கலெக்ஷன் ரிவார்டு கொடுப்பான் எடுத்தவொடனே ஏஜி கரன்சி செகண்ட் லெவலுக்கு திருக்க மீன் ஸ்டிக்கர் மூணாவது லெவலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களே அந்த பேக் இது வந்து உங்களுக்கு ப்ளஸ் த்ரீயாக கொடுப்பான் இது நீங்கள் ரீச் பண்ணலாம் ஒன்று தான் டெய்லி பர்சேஸ் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கடுத்து இரநூறுவா பேக் ஒன்று கொடுக்குறான் அதில் வந்து நானூறு ஏஜ் கரன்சி ஒரு மினி மெட்டீரியல் டிரைன் பெயிண்டப்பா 5 எம்blem ஃபிராக்மெண்ட் தரான். வொர்த்னு தோணுச்சுன்னா 200 UC கொடுத்து பை பண்ணுங்க. 4 ஆத் லெவல்ல ட்ரைடன் ஸ்டிக்கர், 5 லெவல் ரீச் பண்ணீங்கன்னா, நீங்க டெய்லி வாங்குற பர்ச்சேஸ் பேக் வந்து பாத்தீங்கன்னா மூணா இன்கிரீஸ் ஆகும். பிளஸ் வீக்லி 1 எக்ஸ்ட்ராவா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து 300 கொடுத்தீங்கன்னா இந்த கிரேடை பை பண்ணிக்க முடியும். ஆயிரம் ஏஜி கரன்சி 3 மினி மெட்டீரியல் 5 பெயிண்டப்பா 8 எம்blem ஃபிராக்மெண்ட் 2 எக்சூட் அப்கிரேட் பண்ற அந்த கோல்ட் மெட்டீரியல் இது கொடுத்தா கிடைக்கும். கிடைக்காது. அதுக்கு அடுத்து வந்து இந்த கலெக்ஷன் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் 6 லெவல். இதுவே நீங்க அப்படின்னா இந்த லாபி தீம் வந்து அறுபது நாளைக்கு பெர்மனண்டாக கிடைக்கும் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அறுபது நாளைக்கு மட்டும் கிடைக்கும் பெர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஸ்பின்ல கொடுப்பா ரெண்டு டோக்கன் கொடுத்து எடுக்கணும் அடுத்ததான் கிரேட் பக்கம் என்ன புதுசாக வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னைக்கு வந்துச்சான்னு தெரியல இது முன்னாடியே வந்திருக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக இது வந்து லக்கி கிரேட்டாக வந்துச்சு பப்ஜி மொபைலில் லக்கி ஸ்பின் சாரி நமக்கு வந்து லக்கி கிரேட்டாக கொடுத்துருக்கான் சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அவுட்ஃபிட் சூப்பராக இருக்கு பட் நிறைய செலவு பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கடுத்து அடுத்து பெட்ஸ் பின்னு இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு அதுக்கடுத்து யூஎம் பின்னு பழசதா காய்ஸ் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்து தான் நிறையா பேர் கேட்குறது இந்த க்ரோத் பேக்காய் ரெஃப்ரெஷ்ஷே ஆகாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எஸ் கேஸ் இது வந்து ரெஃப்ரெஷ்ஷே ஆகாது பப்ஜி மொபைல்லையுமே நீங்கள் ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ரெஃப்ரெஷ் ஆகாது ஈவன் சீசன் சேஞ்ச் ஆனால் கூட ரெஃப்ரெஷ் ஆகாது பப்ஜி மொபைல்லையுமே இந்த மாதிரி தான் இருக்குது நமக்கும் அதனால தான் ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஒரு பேக்கை பை பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு அது வந்து மறுபடியும் பை பண்ண முடியாது இன்கேஸ் இதில் ஏதாவது புதுசாக காரணம் ஓரியன்டேட்டோ பேன் ஸ்கின்னோ அப்கிரேட் ஸ்கின் கொடுத்தானா அது மட்டும் சீசனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுவோம் ஆனால் இந்த பேக் அங்கேயே தான் இருக்கும் பர்ச்சேஸ் பண்ண பேக்லாம் பர்ச்சேஸ்டுன்னு சொல்லி காட்டும் மீதி பேக் எல்லாம் அப்படியே அவைலபிலிட்டாக இருக்கும் என்னோட செகண்ட் அக்கௌண்ட்டில் எந்த பேக்குமே பை பண்ணல அதனால் மூணு பேக்கும் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டுது கைஸ் இதை வந்து சீசன் சீசன் ரெஃப்ரெஷ் ஆகிற மாதிரி பண்ணாலும் நல்லாயிருக்கும் பப்ஜி மொபைல்லையுமே அவங்க ரெஃப்ரெஷ் பண்ணல நிறைய பேர் வந்து பிஜேபி மட்டும் தான் பண்ணலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஈவன் நானுமே அப்படி தான் நினச்சேன் அதனால் விட்டுருங்க என்னைக்காவது ரெஃப்ரெஷ் பண்ணுவானுங்க இந்த கான்செப்டை நல்லா இருக்கும் மாத்துவாங்களான்னு பாப்போம் இப்போ அவுண்ட் டு அக்கவுண்ட் யூசி டிரான்ஸ்பரை பற்றி பார்க்கலாம் ஆக்சுவலா இந்த ஃபீச்சர் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்டேட்ல பப்ஜி மொபைலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஆனால் பிஜிஎம் இன்னுமே வரல அது இந்த அப்டேட்ல வருமானு தெரியல பட் ஆனால் அந்த ஃபீச்சரை பற்றி பார்க்கலாம் அடுத்தது முக்கியமாக பாத்தீங்கன்னா பாப்புலாரிட்டி முதற்கொண்டு உங்களால் எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும் அதுக்கு வந்து கேமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க மெயினாக இது வந்து பிஜிஎம்ஐக்கு வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படியே பப்ஜி மொபைலை ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பாருங்க சேட்டு போயிட்டு இருக்கா குளோபல் சேட்டு இந்த மெசேஜ்லாம் வரும்ல அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ரெண்டு மூணு ஃபீச்சர்ஸ் வந்துடும் அதில் வந்து பாருங்களேன் ஒரு கிஃப்ட் கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி போட்டு சேஃப்லி எக்ஸ்சேஞ்ச் பாப்புலாரிட்டி கிஃப்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பான் அதாவது உங்ககிட்ட இருக்க பாப்புலாரிட்டி என்னென்ன பாப்புலாரிட்டி வச்சிருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல உங்களால் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அதாவது இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா உங்ககிட்ட ரெண்டு ஐம்பதாயிரம் பாப்புலாரிட்டி இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல செலக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார்கிட்ட அந்த பாப்புலாரிட்டி இருக்கோ அவங்களுக்கு அது ரெஃபர் ஆகி அவங்க அவங்க கிட்ட பாப்புலாரிட்டி அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அதை உங்ககிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க இது வந்து இது கேம்ல இருக்க ஃபீச்சரே பண்ணி தருது கைஸ் ஆக்சுவலா நம்ம ஃப்ரெண்டு ஐம்பது பைக் இருக்கா நான் உனக்கு ஐம்பது பைக் தரேன் நீ எனக்கு பைக் சொல்லி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போம்ல இந்த வேலையை கேமே லீகலா பண்ணி தராங்க ஐம்பதாயிரம் பாப்புலாரிட்டி மட்டும் இல்ல பைக்காக இருக்கட்டும் புது ஈவெண்ட்டாக இருக்கட்டும் எந்த பாப்புலாரிட்டியாக இருந்தாலும் சரி இது எக்ஸ்சேஞ்சு நீங்கள் போட்டிங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ண நினைக்கிற ஆளுக்கு அது ரெஃபர் ஆகி அவங்க இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க ஆனால் இதை யூஸியாக கன்வெர்ட் பண்ண முடியாது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பாப்புலாரிட்டியாக தான் இந்த ஃபீச்சரை போய்ட்டு பிஜேமேல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீச்சர் வந்து அவைலபிளாக இருக்காது இனிமேல் தான் கொண்டு வருவாங்க எப்போ கொண்டு வருவாங்கன்னு சரியில்ல சரியாக தெரியல ஒரு வேலை த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்டேட்லேயே வரலாம் இல்லை அடுத்தடுத்த அப்டேட்டில் கூட கொண்டு வரலாம் இப்போ இது ஒரு ஃபீச்சராக எடுத்து வந்திருக்காங்களா இன்னொரு ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க யூஸியாக இன்னொருத்தர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அடுத்ததான் அப்படியே பக்கத்தில் பாருங்கள் மூணு டாட் போட்டு பாக்ஸ் போட்டிருப்பானா அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்க இது பப்ஜி மொபைலில் தான் இப்போ நான் ஷோ பண்ணுறேன் சென்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இன்னொன்று ஹிஸ்ட்ரி வந்து இருக்குது பாருங்கள் ஹிஸ்ட்ரியை கிளிக் பண்ணிங்கன்னா பேக் ரிசீவ்டு பேக் சென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும் ஆக்சுவலாக இது டூ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்லேயே இந்த விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஆனால் இது இன்னும் ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் பண்ணலை அதாவது இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ யூசி அனுப்பியிருக்கீங்க யூசி மட்டும் கிடையாது அந்த ஸ்பெஷல் பேக்லாம் இருக்கணும் ஷாப்பில் அந்த மெட்டீரியல் பேக்கு அதுக்கடுத்து எம்பலம் பேக்கு அப்புறம் எக்ஸூட் அப்கிரேட் பண்ணுற பேக்கு இதெல்லாம் கூட இந்த இடத்துலேருந்து உங்களால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் அடிக்க முடியும் அவரும் உங்களுக்கு வந்து கிஃப்ட் பண்ணலாம் இப்போ வெளியே வந்துட்டு சென்ட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுற பாருங்க சென்ட் பேக்கை கிளிக் பண்ணனே இப்போ ஒரு கிளிச் ஆகி வந்துச்சு பாருங்க வெயிட் பண்ணுங்க இது வரைக்கும் ஆட் பண்ணாமல் இருந்தது யூசி சென்டிங் ஃபியூச்சரை இப்போ வந்து கிளிச்சில் ஷோ ஆக ஆரம்பிச்சிருச்சு ஆட் பண்ண போகிறோம் பாருங்க கைஸ் ஐம்பதாயிரம் யூசி வரைக்கும் சென்ட் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க ஐம்பதாயிரம் காட்டுது பேக் டைப்பு யூசி அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் அனுப்பணும் எத்தனை பேக்காக அனுப்பணும் அதோட ரெசிப்ட் அப்புறம் இதெல்லாம் வந்து காட்டுது ஆக்சுவலாக இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் கிளிச்சில் வந்துட்டு போகுது இப்போதைக்கு இந்த பேக்கை வந்து டெவலப்பர் மோட்ல தான் இன்னும் வச்சிருக்காங்க இப்போ நான் யூசி சென்ட் பண்ணுறதுக்காக அந்த பேக் நான் சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்களேன் சேஞ்ச் பண்ண உடனே மேலே என்ன எழுதுறான் பாருங்க இந்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் அவைலபிளாக இல்லை ஸ்டே டியூன் சீக்கிரம் அதை வந்து கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இப்போதைக்கு அவைலபிள் இல்லை ஆனால் கொண்டு வந்துருவோம் அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கேன் இந்த ஃபீச்சர்லாம் டூ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்லேயே வந்துருக்கணும் ஆனால் இப்போ தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா இப்போ கிளிச்சில் செண்டிங் ஆப்ஷன்லாம் காட்டுதுங்க கூடிய சீக்கிரம் வந்துடும் இப்போ அடுத்ததாக ஐட்டம் பேக் இருக்கும் பார்த்தீங்களா இதை நான் செலக்ட் பண்ணனா என்னால் சென்ட் பண்ண முடியாது ஏன்னா இந்த பேக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்பணும் ஆனால் பப்ஜி மொபைலில் இப்போதைக்கு என்னால் யூசி டாப் அப் பண்ண முடியாது அதனால் செஞ்சு பார்க்க முடியலை இந்த யூசி அனுப்புகிற மேட்ரு வந்து பார்த்தீங்கன்னா இது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏற்கனவே பலவிதமாக யூசி வந்து எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க என்ன சொல்றதுன்னு தெரியல ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு யூசி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இது வந்து ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ஃபீச்சர் கூடிய சீக்கிரம் பிஜிஎம்ஐக்கு வந்துடும் ஏன்னா கூடிய சீக்கிரம் பப்ஜி மொபைலில் இது அவைலபிள் பண்ணிடுவோம் அப்போ த்ரீ பாயிண்ட் ஃபோர் அப்டேட் இல்லை த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட் பிஜிமில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா எல்லாமே நம்ம பிஜிஐம் லேட்டாக வரும் அதனால் சொல்கிறேன் யூசி அமௌண்ட் மினிமம் இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன் கான்ட்டியுமே டேரக்டாக பத்து கொடுத்துருக்கான் அப்போ வந்து ஐநூறு யூசி சென்ட் பண்ணலாம் அப்போ வந்து ஐம்பது யூசியாக பத்து பேக்கு அதுவே ஐம்பதாயிரம் யூசி பத்து பேக்னா யோசிச்சு பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு குளோபல் சாட்லேயோ இதெல்லாம் வந்து உங்களால் சென்ட் பண்ணிக்க முடியும் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்டேட்டில் பப்ஜி மொபைலில் இப்போ வரைக்கும் டெவலப்பிங்கில் இது வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் அப்டேட்லேயே இந்த ஃபீச்சர்லாம் வந்துச்சு பட் இப்போ இதை ரீசெண்டாக அப்டேட் பண்ணியிருக்காங்க பாப்புலாரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த யூசி ஷேர் பண்ணுற விஷயங்கள் இதை வந்து கூடிய சீக்கிரம் அப்டேட் பண்ண போகிறாங்க என்ன மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பட் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் வரப்போது தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது தான் ப்ரோ என் அக்கௌண்ட்டில் இருக்க யூஸ் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் தான் கூடிய சீக்கிரம் வரப்போகுது முக்கியமாக இந்த ஆப்ஷன் வந்ததும் எந்த ஃப்ரெண்டுக்கு நீங்கள் யூசி அனுப்ப போகிறீங்க இல்லை எந்த ஃப்ரெண்டுகிட்ட யூசி அனுப்பிடா அப்படின்னு சொல்ல போகிறோம் உங்கள் பேரை பார்த்தீங்கன்னா மறக்கா கமெண்ட் பாக்ஸில் போட்டுவிடுங்க அப்புறம் எல்லாரும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எனக்கு யூசி அனுப்பலாம் ஏன்னா நானும் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அதனால் எனக்கு அனுப்பி வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஃபியூச்சர் வந்ததும் ஸோ அதாவது ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது கூட ஷேர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம டைசன் முக்கியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து